செய்தியை செய்வோம் 16 எபிசோடு. ஆமாம், இன்றைக்கி வந்து அதிரடியாக மதுப்பிரியர்கள் குசிப்படுத்தும் வகையில் அதிரடி தள்ளுபடியாக விலையை குறைத்திருக்கிறார்கள் ஒரு இடத்துல. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்புறம் மதுப்பிரியர்களை கோபப்படுத்தும் வகையில் 100 விஷயமும் தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. ஏதோ ஆமாம், இது ஒன்று அது ஒன்றுன்னு ஒரு குத்தாக கிட்ட கொடுத்தா நடந்துருக்கு. அப்புறம் அதை தாண்டி வேற என்ன இருக்குது? சீமானும் சங்கியும் ஒண்ணு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் மறுபடியும் மறுபடியும் ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. அப்புறம் வந்து பகவத்கீதையை வந்து பாடத்துல சேர்க்கணும் அப்படின்னு ஒரு சங்கி குரூப் கிளம்பி இருக்கு அதையும் நம்ம பத்தி பேச போறோம். அப்புறம் வந்து சில பிரிவுகள் வந்து சேர்த்திருக்கிறோம். செய்தியை செய்வோம்ல சில பிரிவுகள் சேர்த்திருக்கிறோம். என்னென்ன செக்மெண்ட்கள் அது வரும்போது நீங்களே பாத்துக்கங்க. ஓகே, புது செக்மெண்ட் ஒண்ணு சேர்த்திருக்கோம் தெரியுமா? என்னது? செய்தி தெரியுமா? தெரியாது சொல்றா. டைட்டிலே செய்தி தெரியுமாதான்டா. ஓ சரி சரி சரி. ஒருத்தவா அது என்னன்னா, ஆரியர்கள் படையெடுத்து வந்தவர்கள் அல்ல, ஆதாரங்களுடன் வெளியான ஐஐடி காலண்டரால் சர்ச்சை. அண்ணன் எதுவும் காலண்டர் போட்டுருக்கா? இல்லப்பா, ஐஐடி ஐஐடி. ஓ ஐஐடி. அண்ணனை பத்தி எப்பவுமே நினைப்பட, அவர் லவ் பண்ணிட்டே இருக்கா நீ? சரிதான், ஐஐடியா? ஆமா, எது இந்த நூல் போட்டு கட்டி வச்சிருப்பாங்களா அந்த நம்மளுக்கு உள்ள விடாம? அந்த ஐஐடி. சரிதான் சரிதான். அதே நம்ம திருமுருகன் தொடரை கூப்பிட்டு ஐஐடியை பத்தி கழட்டி கழட்டி வச்சிருவாரு. சரி ஓகே. இப்ப ஐஐடில அப்படியாப்பட்ட ஐஐடில ஒரு ஆய்வு ரெடி பண்ணிருக்காங்க. அப்படி எந்த அது எந்த ஒரு ஆயா இருக்கும் அது வச்சு இப்ப ஆய்வா இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆமா, சரி, அந்த ஆய்வு என்ன சொல்லுது? அதாவது ஆரியர்களும் திராவிடர்களும் ஒண்ணு. ஆரியர்களும் திராவிடர்களும் ஒண்ணு, ஆரியர்கள் வந்து படையெடுத்து வந்தவர்கள் அல்ல, சரி, அவர்கள் இங்கு வாழ்ந்தவர்கள் தான். வெத்தலை பாக்க வச்சு அழைச்சவர்களா? இல்ல, இங்கு வாழ்ந்தவர்கள் தான். சரி, திராவிடர்கள் மூத்தவர்கள், திராவிடர்களின் சிஷ்ய பிள்ளைகள் தான் வந்து. ஓ மை காட், வாவ், அதாவது இல்லாத ஆதாரத்தை இருக்குன்னு கொண்டு வர போனவங்க. இந்த சரஸ்வதி நாகரிகம், என்ன சரஸ்வதி நாகரிகம், ஒரு வைகை நாகரிகம், கங்கை நாகரிகம்னா சரி ஓகே, நாகரிகம் அதெல்லாம் இருக்குது. இப்படி போன இது என்ன சரஸ்வதி நாகரிகம், என்ன சரஸ்வதி நாகரிகம் கேட்டாக்கா இல்லாத ஒண்ணு, அது அது பூமிக்கு நடுவான ஏதோ ஓடுதா தோண்டி வந்தவர்கள் தான் அப்படிங்கறது இது இருக்குது. அது இருக்குது, அது இல்லன்னு சொல்லிக்கிட்டு ஆரியர்களும் இந்தியர்களே என்னும் கருத்தை வலியுறுத்தும் முயற்சிகள் பல ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது அப்படின்னு ஒரு இருக்குப்பா. அவங்களே ஆரியம் திராவிடம் ரெண்டு இனம் இருந்து ஒத்துப்பாங்க. நம்ம அண்ணா இருக்காப்ல ஒரு அரசியல்வாதிக்கு ரொம்ப கஷ்டமான தெரியுமில்ல, மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேக்குறதுதான் உண்மையை பேசுறது கஷ்டமான ஓட்டு கேக்குறதுதான். ஒரு தொகுதியில வந்து ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்களா பெண்கள் இருக்கிறார்களா அதை பொறுத்து ஒரு தொகுதியின் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வகையில ஒரு ஆந்திராவில வந்து வந்து அள்ளி வீசியிருக்காப்ல ஒருத்தர் தேர்தல் வாக்குறுதிய, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கோட்டை சரக்கு 50 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. லைட்டா ஒரு புன்முருகல் வருது. சரி, தெரியாம கேக்குறேன், என்ன மானாவுக்கு இந்த செய்தியை முதல்ல எடுத்து உட்காந்துருக்கேன் நீங்க?
குடிமகன்களை மதிக்க வேண்டும் புரிஞ்சுக்க நாட்டின் குடிமகன்களை அவன் மதிக்கிறான் அவன் தான் சிறந்த அரசியல் தலைவர் அப்படின்னு யார் சொல்லிருக்கா யார் ஏதோ ஒரு பேர் போடுவாங்க சிறந்த குடிமகன் போட்டுக்க இல்ல இப்ப எனக்கு என்ன டவுட் வருதுன்னா இங்க வந்து பாஜக வந்து மதுவிலக்கு வேணுங்குது நீங்க என்ன கடைகளை குறைக்கவில்லையா தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீர்களே குறைக்கவில்லையே மதுவிலக்கை கொண்டு வாருங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாருங்கள் இன்று இங்க அண்ணாமலை பேசிட்டு இருக்காங்க 50 ரூபாய் போட்டிருக்கிறாங்க சிறப்பான திட்டம் என்ன என்ன ஸ்டேட் பாலிடிக்ஸ் என்ன சென்ட்ரல் பாலிடிக்ஸ் அருமையான 50 ரூபாய் போட்டுருங்கிறது உழைக்கும் வர்க்கத்தினர் அதாவது உடல் உழைப்பு போடுகிறவர்கள் வந்து அதை தவிர்க்க முடியாம எடுக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுகிறார்கள் இப்ப அவர்களுடைய பணத்தை வந்து எப்படியாவது சேமிச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படிங்கறதுனால ஒரு 100 ரூபா கோட்டர் அல்லது 120 ரூபா கோட்டர் அப்படிங்கறத 50 ரூபாய்க்கு கொடுத்தா பாக்கி 70 ரூபா வீட்டுக்கு போய் சேருமா இல்லையா பாருங்க அந்த வகையில அவர்களுடைய எப்படி அப்படியே வந்து ஒரு மாதிரி மக்களுடைய நலன் கருதி வச்சிருக்காங்க இல்ல இப்போ காங்கிரஸ் வந்து தேசிய கட்சி இல்ல அது காவிரி பிரச்சனையில வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு பேசுது கர்நாடகாவுக்கு கொண்டு பேசுது வந்து கேரள முல்லை பெரிய பிரச்சனையில வந்து காங்கிரஸ் கட்சி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இங்க ஒண்ணு பேசுது அங்க ஒண்ணு பேசுது அப்ப இது என்னங்க ஐயா இது எதுல வருது இதே பிஜேபி ஆந்திராவில ஒண்ணு பேசுது தமிழ்நாடுல ஒண்ணு பேசுது இதுக்கு பேர் தான் வேற வாய் நார வாய் இது அங்க வர வேண்டியது அதாவது இந்த கணினி யுகத்துல எல்லாமே ரொம்ப வளர்ச்சி பயங்கர வளர்ச்சி எல்லாருமே அபரிமிதமான வளர்ச்சி நடந்திருக்குது அந்த வகையில வந்து போலீஸே இன்னைக்கு வந்து எதையுமே அவங்க விட்டு வைக்கிறது எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சாங்க அவங்களே எடுத்துறாங்க அவங்க இல்லப்பா அதான் கேஸ் டீடைல் எடுத்துறாங்கன்னு சொல்றேன் அவங்களே எடுத்துறாங்க இப்போ அவங்களுக்கு சவாடுகள் வகையில வந்து கொள்ளையர்கள் கொலை பண்றவங்க எல்லாம் வந்து அப்டேட் ஆயிட்டாங்க அவங்களுக்கு போட்டே இவங்க அப்டேட் ஆகுறாங்க என்னன்னா முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்களே கொலை செய்பவனோ கொள்ளையடி போவனோ எந்த தவறு செய்பவனும் ஒரு தடயத்தை விட்டு செல்வான் கண்டிப்பாக அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் சரி அப்படி யார் சொல்லுவா சிறந்த திருடன் சொல்லுவாங்க சிறந்த போலீஸ் சிறந்த போலீஸ் சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாம் சவால் விடும் வகையில் அந்த நான் அதனை பொய்யாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காப்ல கொள்ளை அடிச்சுட்டு என்ன பண்ணிருக்காப்லன்னா இடத்தை குளாஸ் பண்ணி விட்டு போயிட்டாப்ல என்ன பண்ணா கொளுத்து விட்டு போயிட்டாப்ல ஒருத்தன் தப்பு செஞ்சவன் தப்ப ஒத்துக்க மாட்டான் அவனை விதவிதமான முறையில வந்து அவனை அவன் தப்பு செஞ்சுட்டான் அப்படி ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் டெஸ்டிங் ப்ராசஸ் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பயில வளர்க்கணும் இந்த பாம்பு போட்டா ஒத்துக்க மாட்டானோ உண்டு போட்டதை ஒத்துக்க மாட்டாங்க ஏ உண்டு போட்டதால சுடுண்டா அப்படின்னா நைஸா ஒருத்த நைஸா தொட்டுவாமா ஆமா அது சரி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி என்னப்புல ஒருத்தர் எப்படி வந்து போதையில வந்து வண்டி ஓட்டிட்டு போயிருக்காப்ல ஆனா அது ஓட்டாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிருக்காப்ல ஒரு கட்டத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க கவனிச்சிருக்கீங்களா என்னது எப்பவுமே சாதாரணமா இருக்கும்போது இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்த மாட்டோம் உங்களுக்கே தெரியும் நல்ல போதையில இருக்கும் பொழுதுதான் ஏ நம்ம போதில் இருக்க மட்டும் நினைக்காத இந்த போதையில பேசணும்னு நினைக்காது அப்புறம் வண்டி ஓட்டும் போது கவனிச்சிருக்கீங்களா இருக்கு ஏ நான் எவ்வளவு போடுவாலும் நான் ரொம்ப ஸ்டெடியா தான் வண்டி ஓட்டுவேன் சேலத்தில் என்ன பண்றப்ப ஒரு போலீஸ் டியூட்டி முடிச்சுட்டு வண்டியில போயிருக்காப்ல போதை போட்டு போயிருக்காரு பசங்க வந்துருக்காங்க போலீஸ் சரி பசங்களும் அந்த போலீஸும் ஆக்சிடென்ட் ஆகி தலைவர் போலீஸ் வண்டி ஓட்டிட்டு போயிருந்தாரு அது நேரம் ஒரு காலேஜுக்குள்ள அங்க பக்கத்துல ஒரு காலேஜுக்குள்ள போயிருச்சுப்பா நடு ரோட்ல பார்க் பண்ண முடியாதுங்கிறதுனால காலேஜுக்குள்ள பார்க் பண்ணிருக்காப்ல வண்டி அதே நீங்க தவறு எடுத்துக்கிறீங்க ஆமா இல்ல யாரையா பார்க்க கூட போயிருக்கலாம் அது வரைக்கும் சேஃபு திட்டுன உடனே இறங்கி என்ன பண்ணிட்டாப்ல அண்ணன் மாதிரி எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டாப்ல வண்டை வண்டியே பேச ஆரம்பிச்சுட்டாப்ல அப்ப நான் உங்களுக்கு யாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கேன்
தம்பி போன வைடா அப்படிச்சு என்ன பண்ணுல சரி போன வைடா வைடா கோத்த அது மாதிரி அத அண்ணங்க சேர் பர் புல் இருக்கு சரி அப்படியே திட்ட ஆரம்பிச்சிட்டாப் அப்படியே திட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல அந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க ரைட் ரைட் பைய வந்து போதையில இருக்கறா எங்க போதை போட இந்து குடுக்கு வந்திருக்காப்ல நீ ஏ சொரிஞ்சிட்டே அப்படியே பாப்ல ஆனா அந்த வகையில அவர் சஸ்பென்ஸ் ஆகி போட்டார் பை பை டாடா குட் பை பல வகையில டெய்லி இந்த மாதிரி போலீஸ் வந்து சஸ்பென்ஸ் செய்ய போட்டுருக்காங்கங்கிறது வருத்தமா இருக்கு உங்களை குளமாக்கிய பதிவு ஆமா குளமாக்கிய பதிவு ஆமா அதாவது இந்த போராளிகள்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து தங்களோட தங்களால் முடிஞ்ச அளவுக்கு போராடுவாங்க துப்பாக்கியால் போராடுவாங்க ஆயுதங்களை வச்சு வந்து வில்கம்பு வேல்கம்பு அருவா கத்தி துப்பாக்கி எல்லாம் செருப்பு செருப்பு அது வரைக்கும் வந்துருவாங்க அது வரைக்கும் வந்துருவாங்க ஒண்ணுமே முடியலையா தன்னையே ஆயுதமாக்கி அப்படியே போராடுவாங்க உடலே ஒரு ஆயுதம் என் உடலே ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி வந்து போராடுவாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து வந்து நம்ம மதுரையில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது மதுரையில் ஆமா என்ன நடந்திருக்கு மதுரை ஜெயிலுக்குள்ள மதுரை ஜெயிலுக்குள்ள நீ சொன்னீங்க என்ன சொன்னது வித்தியாசம் மதுரை ஜெயிலுக்குள்ள ரெண்டு பேர் ரெண்டு குரூப்பா தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டிருக்காங்க எங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு மரண பயம் உள்ள எங்க அது வெளியில சேஃப் இல்லனா உள்ள வராங்க எனக்கு என்ன அது எந்த சிறை சொன்னீங்க மதுரை 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 நம்ம அந்த எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க அதாவது அந்த கோர்ட்ல தான் மாரிதாஸுக்கு குவஷன் இப்ப ஒருவேளை அவங்க மீது எந்த தவறு இல்லை அப்படின்னாக்கா அவங்க வந்து தாராளமா அவங்க தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு இல்ல இல்ல அவங்க நேரா சட்டத்தை அணுகிருக்கலாம் சட்டமே அவங்களுக்கு வந்து சரியான ஒரு தீர்ப்பு கொடுத்துரும் பல கேசுகளுக்கு வந்து மதுரை கோர்ட்ல இது பண்ணிருக்காங்க அது மாதிரி இவங்களும் நியாயமான முறையில சட்ட ரீதியா உள்ள அவங்க கொடுத்துருக்கலாம் தெரியல என்னன்னு அது சத்யா இங்க நிறைய பேர் என்னென்னவோ வாக்குறுதியில அள்ளி வாரி தெளிக்கிறாங்க வருஷத்துல 2 கோடி பேருக்கு வேலை தர்றேன் அப்புறம் 15 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போடுறேன் 100 நாளில் அப்படியே கருப்பு பணத்தை சுருட்டி அப்படியே கக்கத்தில் வச்சு கொண்டு வந்துடுவேன் நான் அப்படியே இந்தியா வந்து நட்டுக்க வைப்பேன் அப்படின்ல எக்கச்சக்கமான வாக்குறுதிகள் ஒன்றாவது நிறைவேற்றிருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னாக்கா சரி அது மக்கள் மத்தியில் நம்ம விட்டுருவோம் அப்படியே அவங்கெல்லாம் அதுக்காக என்ன தன்னுடைய பதவியை விலகிட்டு போயிடுறாங்களா இல்லை இன்னுயிரை நீத்துறாங்களா தங்களை வந்து வருத்திக்கிறாங்களா எதுவுமே இல்லை அவங்க அப்படியே திரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் மத்தியில போயிட்டு வந்துட்டு வெள்ள சல்லையா போட்டுக்கிட்டு அப்படிதான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பையனை பாருங்க ஒரு கல்லூரி படிக்கிற மாணவர் ஒருத்தவன் அவன் வந்து ஏதோ ட்ரெயின்ல போகும்போது தனியா பேருந்து போகும்போது இருக்க அவனோட சகாக்கள் இல்லாம ஆப்போசிட் காலேஜ்ல படிக்கிறவங்க ஆப்போசிட் டீம் அவங்க கும்பலாம் வந்து ரூட்டுதல ரூட்டுதல ஸோ அவங்க பிடிச்சிட்டு போயிட்டு தனியா வந்திருக்க மாட்டுக்கிட்ட வந்து உன் உயிர் பிச்சை போடுறேன் போடுது அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் பயங்கரமா பேசியிருக்காங்க கிளைமேக்ஸ் டைலாக்லாம் பேசினோடனே தம்பியும் வந்துட்டு அதை வந்து இந்த வருத்தம் தாங்க முடியாம வீட்டில் வந்து உயிரை அண்ணன் சோதிச்சிட்டான் அவன் அப்படின்னு சொல்லி அந்த உயிரை வந்து அவர் மாச்சுக்கிட்டா அப்படி தற்கொலை ரயில் முன் பாய்ந்து தற்கொலை தான் ரயில் முன் மணிக்கணும் ட்ரெயினில் பாய்ஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாப்ல அது வந்து போகிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் செய்தியெல்லாம் அனுப்பிச்சிருக்காப்ல வந்து நான் இனிமேல் சாகலாம் எனக்கு யாரும் காரணம் இல்லைன்னு ரொம்ப அசிங்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அதனால இது வந்து இந்த கல்லூரி படிக்கும் பொழுது இந்த சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் சாதாரண ஹீரோயிசம் பண்ணுறது அதெல்லாம் சாதாரண விஷயந்தான் அதை நம்ம எவ்வளோதான் நீங்கள் பேன் பண்ணாலும் அறிவுரை கொடுத்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது வேணால் குறைக்கலாம் அது ஏதோ ஒரு பக்கம் ஒன்று நடந்துகிட்டு தான் இருக்கும் அதுக்காக உயிரை மாற்றிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விதத்துலேயும் தீர்வை தராது ஆமாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதான் உலகையே நான் மாற்றி அமைக்க போகிறோம் இந்தியா அப்படியே புரட்டி போட போகிறோம் தோசை கரண்டு ஏன்ட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டை வாங்கிக்கிட்டு இங்கே இன்றைக்கி பல கோடி ரூபாயில் கார்கள் வாங்கிக்கிட்டு ஏரோப்ளேன் வாங்கிட்டு நல்ல சுகமாக இருக்காங்க பொதுவாக சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கே உயிரை மாற்றிக்கணும் அவங்கள பார்த்து நம்ம மனசை தேத்திக்க வேண்டாமா தேத்தி உயிர் வாழுங்க போராடி வாழுங்க இதுதான் காரணமா அதாவது மதுப்பிரியர்களை குஷிப்படுத்துற செய்தினாக்கா ரொம்ப குஷியா பிடிக்கிறீங்க மதுப்பிரியர்களை கஷ்டப்படுத்துற செய்தினாக்கா உடனே கஷ்டமா இருக்கீங்க ஒன்றும் இல்லை கேன் வளர்க்கல அது 5 ரூபா விலையத்த போறாங்களா
தண்ணி கேன் வேலன்னு சொல்லு. தண்ணி கேன் விளையாடல, அதாவது இப்ப தண்ணி கேன் விளையாடுனாக்க எதுக்கு மதுப்பிரியர்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு கேள்வி வேணும். தெரியாதவங்களுக்கு கேள்வியா இருக்கும். இப்ப தக்காளி விலை, காய்கறி விலைலாம் ஏன் உயருது, அதே மாதிரி இந்த பலசரக்கு விலைலாம் ஏன் உயருதுன்னு நம்ம சொல்றோம். அடிப்படை டீசல் பெட்ரோல் ஏறுது, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆட்டோமேட்டிக் எல்லாத்துக்கும் ஏறிடும். அப்ப நீ காய்கறி வாங்கினாலும் சரி, பலசரக்கு வாங்கினாலும், எல்லாத்திலயுமே கட்டுமான பொருட்கள் என்ன லொட்டு லோசுக்கு என்ன வாங்கினாலுமே ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகமாகி எல்லா விலையினுடைய விலையும் ஏறணும். அதே மாதிரி தண்ணியை ஆதாரமாக கொண்டு தயாரிக்கக்கூடிய அந்த பானங்கள் தண்ணியுடைய விலை ஏறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லா பானங்களுடைய விலையும் சிறிது ஏறத்தான் செய்யும். உள்ள நீங்க 10 ரூபா 1 லிட்டர் வா 300 ml பாட்டில் வாங்குறீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் 13 ரூபா 15 ரூபா நிற்கிறாங்க. புரியுது, சோகங்கள் புரியுது, சோகங்கள் புரியுது. இன்னும் சொல்றது இல்லை உங்களுக்கு. ஒரு குடிமகனை குசிப்படுத்தாத இந்த நாடு சுக்குநூறாக போகட்டும். ஆமா, சர்ச்சை பேசி மிரட்டல், சாமியார்கள் மீது வழக்கு பாய்ந்தது. மூணு நாள் அந்த செய்தி வந்துகிட்டு இருக்கு எல்லா பேப்பர்லையும். அவன் என்ன சர்ச்சையா பேசினா, என்ன சர்ச்சையா பேசினா நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு பேப்பர்லயும் இந்த சர்ச்சை என்ன பேச்சுன்னு கனவா. சரி, நம்ம அடுத்த நியூஸ் போலாம்ல. இந்த நியூஸ் படிக்கலையா? இல்ல இல்ல, அது ஒண்ணும் இல்ல, அது முடிஞ்சிருச்சு, ஒண்ணும் இல்ல, வேற நியூஸ் வேற. சரி, ஓகே. நேத்து அந்த மே மாச பத்திரிகையில ஒரு செய்தி வந்துச்சு. மே மாச பத்திரிகைன்னா மே மாச பத்திரிகை தெரியாத மாதிரி தலையாட்டணும் அப்படி. அதாவது 9 பேர் வந்து தாய் மதத்துக்கு திரும்ப நேர் கிறிஸ்தவ மதத்துலேருந்து அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய செய்தியாக போட்டு, அதையோ கற்றைகள் போட்டு, அது அப்படியே ஆர்கசமாகி அப்படியே அடைஞ்சு தள்ளிட்டாங்க. எங்கள் தாய் மதத்துக்கு திரும்பினார்கள், அங்கே வந்து அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னாங்க. இந்த இன்னைக்கு பாருங்க, கர்நாடகாவில் 50 பட்டியல இளைஞர்கள் பௌத்த மதத்துக்கு மாறி இருக்காங்க. 50 பேர் ஏகப்பட்ட தீண்டாமை குடும்பங்கள் இருக்கா இல்லையா அந்த மசுர முதலாளி சரி பண்ணுமா இல்லையா, எப்படி பேச்சுவாக்கில் போட்ட பார்த்தீங்களா? கோவத்தில் போகும்போது அப்படியே ஃப்ளோவில் போயிருக்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வருஷம் வந்து April 14 அம்பேத்கர் பிறந்தநாள் அன்னைக்கு கொஞ்சம் பேரை வந்து அவங்க வந்து இந்து மதத்துலேருந்து பௌத்த மதத்துக்கு மாறணும் அப்படிங்கிறத அவங்க பிரச்சாரமாக பண்ணுறாங்க. அந்த வகையில் வந்து இவங்க வந்து மாறுறாங்க. எங்களுக்கு ஏற்கனவே தீண்டாமை குடும்பம் இருந்துச்சு, யாருமே தட்டி கேட்கல, கோயிலுக்குள் அனுமதிக்க மறுத்தாங்க. உண்மையிலேயே இந்து மதத்தை நான் காக்க போகிறேன், இந்து மதத்தை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்க போகிறேங்கிற எந்தெந்த மாணாக்கள் சொல்லுதோ அந்தந்த மாணாக்கள்லாம் இந்த சொல்கிறாங்கல்ல தீண்டாமை நடக்குதுன்னு, இல்லை அதை முதல்ல பண்ணி சரி பண்ணணும். இல்லை இன்னொன்று, இன்னும் ஏன் மாறியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி சொன்னால வருஷம் இந்த மாதிரி இந்து மதத்துலேருந்து பௌத்தத்துக்கு மாறுறாங்க அப்படின்னு, இப்போ கர்நாடகாவில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இல்லை அது மாற முடியாது, இல்லை அது அதை எதிர்த்து தான் பண்ணியிருக்காங்க. மசோதா தாக்கலை இருக்குது, ஆனால் ஆளுநருக்கு போகணும், குடியரசுக்கு போகணும், அப்படி போயிடுச்சுன்னா இதாகிடும். அதை எதிர்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் 50 பேர் இப்பயே மாறுறோம், இந்த மாதிரி பண்ணிட்டு நாங்கள் மாறிட்டே இருப்போம், அந்த மசோதா வரத்துல மொத்தத்தையும் நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் அதை பண்ணியிருக்காங்க. திமிரி ஏடு திருப்பி ஆடி மதம் மாறு அப்படின்னு சொல்லி, இல்லை எவனாவது இனிமேல் இந்த ரொட்டி துண்டுக்கு மதம் மாறினேன், அவன் வந்து இந்த துண்டுக்கு மதம் மாறினு எடுத்துட்டு வாங்க. அது என்ன, அது இப்போ தொடப்பம் புதுசாக வேணுங்களா? ஆமாம், வாங்க காலெலாம் வேணும். இருடு இருடு இருடு, வேலை இருக்கு. எது முன்னாடி உனக்கு கொண்டாந்து வச்சு இதுதான் நிப்பாட்டினா அதுதான் ஜெயிக்கும். வல்லவனுக்கு வல்லவன் உலகில் உண்டு. சித்தி உண்டு. இப்போ வந்து எனக்கு வந்து கிரிக்கெட் வேணுமா, சாங்ஸ் வேணுமா அப்படின்னா சாங்ஸ், சினிமா வேணுமா, புக்கு வேணும்னா சினிமா. இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒருத்தர் மட்டும் கொண்டாந்து சரக்கு வேணுமா, பெட்ரோல் வேணுமா, பெட்ரோல் வேணுமா நிப்பாட்டினா என்ன பண்ணுவா, என்ன பண்ணுவான், பெட்ரோல் தானே போவான், பெட்ரோல் தானே போவான். சரி, ஆமா பெட்ரோல் தான் போவான். பெட்ரோல் லிட்டருக்கு 25 ரூபாய் குறைப்பு. குறைப்பு ஜார்க்கண்டில். ஜார்க்கண்டில் இருசக்கர வாகன உரிமையாளர்களுக்கு இன்ப அதிர்ச்சி. இன்ப அதிர்ச்சி, ஒண்ணும் இல்ல, அது மானிய விலையில கொடுக்குறாங்க.
பத்து லிட்டர் மட்டும் ஒரு ஆளுக்கு பத்து லிட்டர் மானிய விலையில கொடுக்குறாங்க. இது நம்ம டூ வீலருக்கு மட்டும். ஆமா, அதாவது புத்தாண்டு பரிசா தான் சொல்லியிருக்காரு அவரு. புத்தாண்டு பரிசா நான் உங்களுக்கு தரேன் இதை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பிஜேபி என்ன 50 ரூபா கோட்டு இருக்கு, 1 கோடி பேர். நீ அதாவது ஆந்திராவில் மதுக்குடி போய் 1 கோடி பேர் இருக்காங்க. இவங்கள மாதிரி வந்து மானியத்துக்கு இல்ல, அதாவது மானியத்துக்கோ அல்லது பத்து லிட்டர் மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. எவ்வளவு அன்லிமிட்டட் அன்லிமிட்டட் பெட்ரோல் போடாம கூட நம்மளும் இருந்துருவீங்க. எப்படி 6 மணி ஆனா டைப் படிக்க ஆரம்பிச்சு பெட்ரோல் போடாம கூட நடந்து கூட போயிடுவாங்க, நடந்து கூட போயிடுவாங்க. ஆனா அந்த 50 ரூபா திட்டம், அதாவது சினிமாவில் எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிற கிடையாது. நம்மளுக்கு எதை எடுக்கக்கூடாது அதை எடுத்துப்பாங்க. என்ன எடுக்கக்கூடாது எடுத்துக்கிட்டாங்க? இவர் ராக்கின்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமாம், அதில் போய் நான் உள்ளே உட்காந்துட்டேன். உரட்டு படம் உள்ளே உட்காந்துட்டேன்னு சொல்கிறத விட உள்ளே போய் மாட்டிக்கிட்டேன் நான். இப்போ போகிறோம் வர்றோம், நாக்கு வெட்டுறாப்புல, இதை வெட்டுறாப்புல, காதை வெட்டுறாப்புல, மூக்கு குடல உருவி மாலையாக போடுறதும் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதை வந்து அப்படியே செஞ்சு கேட்டுருது. அதனால படம் பார்க்கும்பொழுது எனக்கு, நான் ஒரு 3வது ரோல கடைசி டிக்கெட் போட்டா முன்னாடி 3வது ரோ, அவர் அங்கே விட்டுறது ஸ்கிரீனை தாண்டி என் மூஞ்சில பழிச்சு ரத்தம் அடிச்சிருப்பா. நம்ம மூஞ்சில போற மாதிரி தொடச்சுக்கிட்டே பார்த்தோம் படம் முழுக்க. அது ரத்தம் அந்த அளவுக்கு இருந்தது. அதனால சுத்தியில வச்சு அடிப்பாப்ல சண்டை மண்டையில பொலார் நடிச்சு சாவடிக்கிறது. அதே மாதிரி இந்த படத்தை பார்த்த ரசிகராக இருப்பார் போல் இருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணிருக்காப்புல, நண்பர்களோட உட்காந்து வீட்டுல சரக்கு சாப்பிட்டுருக்காப்புல, அதானே சரக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் வார்த்தைகள் முன்ன பின்னாயி அப்படி இப்படி ஆயிருக்கு. போக்குவரத்தா இருந்திருக்காங்க. பல்ச்சின ராக்கி படம் மண்டைக்குள்ள வந்துருச்சு. எட்டாப்புல சுத்தியில மொழேர்னு வச்சிருக்காப்புல வச்சு அந்த பையன் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணி இறண்ட அப்படி. அதனால படம் பார்க்கும் பொழுது எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கங்க. ஆமா, எதை எடுத்துக்க கூடாது அதை எடுத்துக்க கூடாது. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அதான் ஒரு கருத்து சொல்லி முடிக்கணும்ல. அதுக்காக ஒவ்வொரு தடவை போய் சொல்லிட்டு இருப்பியா படம் பார்க்கும் போது, இதை எடுத்துக்காதீங்க இதை எடுத்துக்கங்க. தெரியாத புது வந்து அனலைஸ் பண்ணி அதை கைய வைங்களேன் செய்தி அடங்கிறதுக்குள்ள. அதாவது இந்துத்துவ படைகளின் இலக்கு வந்து கிறிஸ்தவர்கள், புதிய இலக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சிதம்பரம் ஐயா வந்து ரொம்ப சீக்கிரமா ஒரு புது கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. போராடுறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றது நிறைய விஷயம் இருக்குதுப்பா. ஆமாம், ஆனால் இங்கே ஒருத்தவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க ஒரு தீர்மானத்தை. இன்னும் இதில் பெட்ரோல் விலை எதுவும் குறைக்க போகிறாங்களா? இல்லை இல்லை. கேஸ் விலை குறைக்க போகிறாங்களா? இல்லை இல்லை. வேலை இழந்து இருந்தா படிக்க விடுறா, இதா 15 லட்சம் மீட்டர் போகிறாங்களா? கருவு பணத்தை மீட்டு படிக்க விடு. அப்போ அதை விட ஏதோ பெருசான சொல்லு 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 சொல்லு. நியூ இயருக்கு மக்களுக்கு ஒரு புது செய்தி, புது புத்துணர்ச்சி கொடுக்குவாங்க. மக்களுடைய வாழ்க்கையில் அது பயன்பெறக்கூடிய ஒரு செய்தி. ஆமாம், ஓகே ஓகே சொல்லுங்க. யோகா பகவத்கீதை பாடம் ஏவிபி மாநாட்டில் தீர்மானம். மக்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கா? பெட்ரோல் நீ டூ வீலர் வச்சிருக்க, எனக்கு தெரியாம கார் எதுவும் வாங்கினியா? இல்ல
டூ வீலர் வச்சிருக்கு. பெட்ரோல் எவ்வளவு விக்குது? விக்குது. எவ்வளவு? ₹100 ₹100க்கு மேல விக்குது. டீசல் எவ்வளவு விக்குது? எவ்வளவு விக்குது? எவ்வளவு விக்குது? ₹100 விக்குது. கேஸ் எவ்வளவு விக்குது? விக்குது. எவ்வளவு விக்குது? ₹1000 விக்குது. வீட்ல சோறு தான் உனக்கு எல்லாம் தெரியும். ஏண்டா எல்லா வேலை ரேட்டு என்ன ரேட்டு ஊத்திட்டு இருக்கு? அவன் வாழ முடியாம செத்துக்கிட்டு இருக்கான். இருக்கிற வேலையை பிடிங்கிட்டு வேலையை கண்ணில் ஊத்தி விடாத உட்காந்து அதெல்லாம் சரி ஓகே இப்ப கொண்டு வந்துடுறேன். இந்த யோகா இந்த பகவத் கீதையா அந்த கருமந்திரத்தெல்லாம் கொண்டு வந்துடும் பாடத்துல சேர்த்தாச்சுப்பா. இப்ப பெட்ரோல் குறைஞ்சிருமா? கேஸ் விலை குறையுமா? சொல்லு குறையாது. வேலை இழந்தாங்கலாம் கிடைச்சிருமா? எவ்வளவு தீண்டாமை ஒளிஞ்சிருமா? மக்களால இன்பம் ஆயிடுவாங்களா? சந்தோஷம் ஆயிடுவாங்களா? பொருளாதாரம் நட்டுக்குமா? சொல்லு இப்ப அதை கொண்டு வந்தா சரியாயிடுமா? சரியாகுமா? ஆகாதுல. அப்புறம் என்ன மாணவர்கள் எல்லாம் சேர்க்கணும்னு நான் கேட்கிறேன். நானே நினைச்சாலும் அதாவது வெண் கீழ் ஒன்மணியில நம்ம சீமானம் போனாப்ல போனோடனே நம்ம தோழர்கள் வாயில கவ கொடுத்து தகுந்த மரியாதை. சங்கீஸ்கான் எதுக்கு பெண்டிகை பத்தி பேசிட்டு இருக்குது? ஏண்டா LHS ஈஸ்வல் டு RHS எம்பிட்டு வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஊர்ல உள்ள எல்லா பயிலும் ஆமாண்டாம்னு சொல்ற சிறந்த தலையாட்டிட்டு இருக்கேன். பக்கத்துல உள்ள உனக்கு தெரியலன்னா என்ன பண்றது? அதுல வருதா? சரி சரி. LHS ஈஸ்வல் டு RHSனா என்ன? என்ன தோழர்கள் மரியாதை செஞ்சு இனிமே இங்கிட்டு வராத அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காங்க. அண்ணன் வந்து உயிருள்ளவரையும் தலை வச்சு படுக்க மாட்டேன் தெரியாம வந்துட்டு நீங்க இருக்கீங்க. அண்ணன் விரண்டு ஓடி வந்தாப்ல அங்கிட்டு நாகப்பட்டினத்துல வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காப்ல. போடும்பொழுது அங்க மேடை அமைக்க பெரிய மேடை அமைக்க மேடை பேசினாதானே ஒரு மாதிரி ஜபர்தஸ்தா அப்படி 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 நின்று இப்படி பேச முடியுங்களா? அப்புறம் அப்புறம் நல்லா வீட்டுல உட்காந்து இப்படிதான். Who are you? Who are you? நீ அடிக்க நினைக்கிறவ மக்கள் புரிஞ்சுக்காம வேற மாதிரி நடிச்சுக்கிறாங்க. சரி விட அண்ணன் கேட்டா சொல்லியிருக்காப்ல குடுக்கணும்னு சொன்னே அதை எடுத்து போட்டு மேமாச பத்திரிக்கை இருக்குல்ல அதை எடுத்து போட்டு அண்டை வச்சு அண்டை கூட நீங்க சொல்றது உண்மைதான். அதாவது கோயம்புத்தூர்ல வந்து DMK உதயநிதி அவர்கள் மீட்டிங் போறதுக்கு எல்லாம் பர்மிஷன் தராங்க. DMK போறதுக்கு போறாங்க. உங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க. நீங்க போட்டாதான் பரவுது, அவங்க போட்டா பரவலையா அப்படின்னு அருமையா ஒரு ஒரு கிடுக்குப்படி கேள்வியை போட்டு. இதுல என்ன இது என்ன சங்கீஸ்காரன் எப்படி நிரூபிப்பது? எனக்கு என்ன கேள்விடா இந்த இதுல உத்தரப்பிரதேசத்துல அந்த இது இது போனாங்க இல்ல கும்பமேளா? கும்பமேளாவுக்கு லட்சம் இப்ப இப்ப எலெக்ஷன் உருப்பு நடந்துட்டு இருக்குது. எலெக்ஷன் நடந்துட்டு மீட்டிங்ல அவ்வளவு பெரிய மீட்டிங் நடக்குது. நம்ம ஜி வந்து ட்ரம்ப் கூட்டி வந்து அவ்வளவு லட்சம் மக்களை கூட்டினா அப்படி நம்ம ஜக்கின்னு ஒரு பீஸ் உட்காந்து இந்த கொரோனா லாக்டவுன்லயும் அவ்வளவு கூட்டங்களை கூட்டிச்சு. இப்ப எதையாவது கேள்வி கேட்டிருக்கேன் நீ? ஜக்கி இப்படி கூட்டத்தை கூட்டுக்கிறாரே கொரோனா பரவாயில்ல கேட்டிருக்கியா? ட்ரம்ப் வராரே கொரோனா கூட கொரோனா வராதா கேட்டிருக்கேன் நீ? கும்பமேளாவுக்கு கூடுறாங்களே அங்கெல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க. இங்க பேரு முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் முடிப்பாங்க.
நின்னு அப்படியே அண்டு கூட அண்டு கூட நம்பர் அண்டு கூட அண்டு மண்டே வச்சு அண்ட கூட. அந்த வகையில வந்து சங்கீஸ்கான் சங்கீஸ்கான் அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. நாமளே தவிர்த்துட்டு வேற எங்கேயாவது போட்ட விட கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க, யோ இன்னும் சங்கீஸ்கான்ல பண்ணவனே இங்க நான் பிடிச்சிருக்க நல்லா கவனிங்க மகனர் அப்படின்றாங்க. ப்ரோ இப்பெல்லாம் யார் ப்ரோ சாதி பாக்குறா? இல்ல ப்ரோ சங்கிப்பல சங்கிப்பல வேண்டாம். இப்பெல்லாம் யார் சாதி பாக்குறா? ஐயோ கெப்பலாம் இங்க பாடுறா, இந்த பக்கத்தை பாடுறா. இல்ல ஊர்ல உள்ள சங்கிக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கு, என் பக்கத்துல ஒரு சங்கி பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன். அதாவது உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துக்குன்னே ஒரு பேஜ் பேஜ் இல்ல ஒரு பேப்பர் எழுதுக்கணும். உத்தரப்பிரதேசத்துக்குன்னு ஒரு பேப்பர் தவிர பத்து செய்தி குறையாம உத்தரப்பிரதேசம் நடந்து வந்துருக்கியா? ஒரு தலித் சிறுமி சரிங்களா, அவளை வந்து திருடிட்டேன்னு சொல்லி ஒத்துக்க சொல்லி, அதாவது பொலி பொதுவாக ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதேதான். அந்த மாதிரி இது போலீஸ் இல்லை ஊர்ல உள்ளவங்க பிடிச்சி இந்த மாதிரி ஒத்துக்கணும்னு சொல்லி அடிச்சு இந்த காலில் லாடம் கட்டுறேன்னு சொல்லுவாங்களே போலீஸ், அந்த மாதிரி இந்த பிள்ளைய வந்து காலில் லாடம் கட்டு அதுக்கு முன்னாடி வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. இந்த பிள்ளைய அப்படி குடும்பம் பிடிச்சிருக்காங்க இந்த பிள்ளைய, அது ஒரு தலித் சிறுமியை. இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? யார் சார் எங்க நடந்தது? ஊபில உத்தரப்பிரதேச யாராச்சும் நடக்குது? விண்டிசல் சாரி, இது யோகி ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாத், யோகி ஆதித்யநாத் அவங்க என்ன பிஜேபி? பிஜேபி என்ன சொல்லி ஆட்சியை பிடிச்சாங்க? என்ன சொல்லி பிடிச்சாங்க? இந்துக்களின் ஆட்சி, இந்துக்களின் பாதுகாவலர்கள் பிஜேபி. இப்ப இந்த சிறுமி தலித் சிறுமி இருக்கு, அது இந்துல வராதுங்களா? இது தெரியாம தான் கேக்குறேன். இந்துல வராதுங்க, போராடி இருப்பாங்கல்ல அங்க. ஈ பிஜேபி ஆட்சி இந்துக்களின் பாதுகாவலர்னு சொல்லி நீங்க கட்சி ஆட்சியை பிடிக்கிறீங்க. அப்ப அங்க உள்ள நீங்க ஆட்சி பிடிக்கிற மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையை பாதிக்கப்படுறது யாரு? உண்மை இஸ்லாமியர்கள் அல்லது இந்த மாதிரி தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க. இப்ப தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க இந்துல தானே வருவாங்க? ஆமா. அப்புறம் ஏன் அவங்க பாதிக்கப்படுறாங்க? இல்ல அதுக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன மாணவுக்கு நீ இந்துக்களின் பாதுகாவலர்னு சொல்ற? இந்த சங் பரிவா இருக்கும் போல இந்த அர்ஜுன் சமூகத்தில் ஒட்டு லோசுக்கலாம் இல்ல பூரா நாங்கள் இந்துக்களின் பாதுகாவலர்கள் ஐயோ பார்த்தீர்களா மக்களே? இந்த அப்ப தலித் சிறுமி என்ன பண்ணிருக்கீங்க? அவங்க தான் கோயிலுக்கு எல்லாம் போடுறாங்க, கோயிலுக்கு எல்லாம் போராடுறாங்க. இதில் இது இதுக்கு முதல்ல பதில் சொல்லு. பசுவுக்காக போராடுறாங்க, பசுவுக்காக போராடுறாங்க, மனிதர்களுக்காக போராட மாட்டாங்க. அப்புறம் வந்து மாட்டுக்கறிக்காக போராடுறாங்க. தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட பட்டியல சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து இந்து அப்படிங்கிற வரமாட்டாங்க அப்படித்தானே? அப்படினாங்க சொல்லிடுங்க, நாங்கள் இந்துக்களின் பாதுகாவலர்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்து லிஸ்ட்ல வரமாட்டாங்க, நீங்க வேற அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டுருங்கப்பா. எதுக்கு உள்ளே வச்சுக்கிட்டு பாருங்க, இப்ப நீங்க பேச மாட்டீங்க, கேட்டா இந்துக்களின் பாதுகாவலர்னு சொல்றீங்க. அப்ப எந்த இந்துக்களின் பாதுகாவலர் நீங்க? இல்ல எந்த இந்துக்களின் பாதுகாவலர்னு கேக்குற நீ? அப்புறம் என்ன மாணவ இந்த வாக்குறுதிலாம் கொடுக்குற நீ? அப்புறம் எதுக்கு இந்துக்களின் பாதுகாவலர்னு சொல்ற நீ? ஒரு குறிப்பிட்ட இந்துக்கள் மட்டும்தான் நீ பாதுகாவலரா இருப்பீங்க. புரிஞ்சுங்க மக்களே, தெளிவா புரிஞ்சுங்க. இதுதான் அவங்க சங்கி பழுவதான் பூரா வந்து உட்காந்துக்கிட்டு நாங்களும் இந்துக்கள் போப்பா. அடுத்த நியூஸ் போ. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா? இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா? அது சங்கிகள், சங்கிகள் அப்படிங்கிறவங்க இந்தியாவில மட்டும் இல்ல உலகம் முழுக்க சங்கிகள்ங்கிறவங்க இருக்காங்க. எப்படி இங்கதானே இருக்கிறாங்க? இங்கதான் சங்கிகள் இருக்கிறாங்க. ஜோர்டான் நாட்டுல ஒரு சங்கி இருக்கு பாரு, ஜோர்டான் நாட்டுல ஆர்எஸ்எஸ் இங்கதான் இருக்கிறாங்க. அதனால அவங்கதான் சங்கிகள். சங்கிகள் என்பதால் ஆர்எஸ்எஸ் உள்ளவர்கள் மட்டுமல்ல, அது ஒரு ஐடியாலஜி. என்ன ஐடியாலஜி அது? அந்த அந்த சங்கி என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. அதாவது பெண்களுக்கு பாலினம் சம்பந்தமாக அனைத்து பாலினத்தை சேர்ந்தவர்களும் சமம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க, ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு. அங்க உள்ள சங்கி எந்திரிச்சு அதை எப்படி அனைத்து பாலினங்களும் சேர்ந்து எப்படி வந்து ஒன்னா இருக்க முடியும்? வான் நெடில் அப்படின்னு இருக்கு சேர்த்து சங்கி உள்ள எங்கேருந்து எங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? அங்க உள்ள ஆண் பெண் எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து செவ்ட்ட சேர்த்து அப்படியே அலே காத்துக்கு விட்டு வெளில போட்டு ஒத்துக்காத வந்து எம்பி சே வெளில போக சொல்லியிருக்காங்க. அவரு வெளில போல விருப்பம் இல்ல, விருப்பம் இல்ல, அனுப்ப முடியல. சபால என்ன பண்ணிருக்காங்க? ஏஞ்சி வந்து வேணாம் பிலிப்பே, வேற மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டி கழுத்த போட்டு சேர்த்து வச்சு வெள்ளத்தையும் பார்க்கும்போது அப்படியே தோணுச்சு, வேணாம் பிலிப்பே வேணாம். சமத்துவத்துக்கு எதிராக, அதாவது பாலின சமத்துவமோ மொழி சமூக இனம் எதுவோ, எந்த சமத்துவத்துக்கு எதிராக எவன் செயல்படுகிறானோ அவன் சங்கி. வா மோதிஜி வா வா. இந்த சமத்துவபுரத்துக்கு வா, சமத்துவபுரத்துக்கு எதிராக செயல்படுறவங்க இதெல்லாம் கட் பண்ணுங்க. இதுல ஐயோ அரைச்சொல்லா சொல்றானே. அது என்ன டனால் பனால் நியூஸ் ஒன்று புதுசா? அதாவது தமிழ், நம்மளது தமிழ் பத்திரிகைகள் அவங்களோட தமிழ் ஆர்வத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறாங்க, அவங்க தமிழில் எப்படி சொற்றொடர்கள் அமைக்கிறாங்க, எவ்வளோ வந்து அழகாக பண்ணி தமிழுக்கு எப்படி தொண்டாற்றுறார்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, அதில் ஒன்று வந்துருக்கு போகிறேன். சில்மிஷ பெருசுக்கு 5 ஆண்டு சிறை. நோ காட் ப்ளீஸ் நோ நோ.
இதே மாதிரி இந்த சில்மிஷ சாமியாருக்கு அதே மாதிரி கோவில்குள்ள வச்சு கொலை பண்ணாங்களே, அதே மாதிரி வந்து விஷம பெருசுக்கு சிறை அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த புஜுக் புஜுக்கு சிறை, பூஜை ரூமுக்குள் புஜுக் புஜுக் சொல்லுவீங்களா? அடுத்தது பாரு, பெரிய குளத்தில் அரசு நிலம் ஆட்டை பாரு ஊதிய பேச்சு பிசு பிசுப்பு சங்கங்களை பிசு பிசுப்பு பிசு பிசுப்பு உங்க தமிழ் ஆர்வம் அப்படியே எங்களை வேக்க வைக்குதுங்க, வேக்க வைக்குது இப்ப அந்த படத்துக்கு பேர் தங்கப்ப தக்கம் இல்ல, தங்க பதக்கம். அடுத்தது சினிமா அப்படி இப்பதான் ஆன்லைன்ல வந்துச்சு எனக்கு டைட்டில் நேம், சினிமா ஒண்ணு இல்ல. இப்ப பத்திரிக்கை எடுத்துச்சுங்க, ஹரி காம்போஜி ராகத்தில் ராமதன்னு பிரவரா. தமிழ் பத்திரிகை எடுத்தபடி என்ன தமிழ் பத்திரிகை மட்டும்தான், தெலுங்கு பத்திரிகை இல்ல இல்ல தமிழ் பத்திரிகை தான் மே மாசம் பத்திரிகை தான் சொல்லியிருக்கு. ஹரி காம்போஜி ராகத்தில் ராமதன்னு பிரபோவா. அப்புறம் வந்து ஸ்ரீவேதந்தம் பவனத்தில் மார்கழி இசை விழா துவக்கம், மார்கழி மாதம் இசை மற்றும் பஜனை நிகழ்ச்சி. சரி, இந்த பிசு பிசுப்புற வார்த்தையோ டனால் பனாலு அல்லது சில்மிஷா அதெல்லாம் ஒரே பஜனை கச்சேரியா இருக்குது. பஜனைகள் பாரு, எல்லா எல்லா போசையும் பாரு, நல்லா வசமா உட்காந்து அதாவது வசமா உட்காந்துக்கிட்டு அஞ்சு அஞ்சு பேரை உட்காந்துட்டு தொடையை தட்டி அப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது இப்படி இருக்குல்ல, நம்ம நேத்து போட ஒரு விசிட் உண்டு, நேத்து ஒரு மார்கழி மக்கள் இசை என்ன பாட்டு இல்ல, ஒரு விஷயம் இல்ல, அது இல்ல போனோம் இல்ல போய் எப்படி இருந்துச்சு, அப்படியே திருவிழா ஊர்ல திருவிழாவுக்கு போன மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் இருக்கு மாட்டா, அப்படிதான் இருக்கு ஊர்ல போனா, என்னடா திருவிழாவுக்கு கச்சேரி பாக்குற மாதிரி இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தன் காசு கொடுத்துதான் வந்திருக்கலாம் சேருக்கு, ஆனா ஒருத்த கூட சேர்ல உட்காரலையா, இல்ல இந்த ஆடிட்டு என்ன பாட்டு அடி பாடி என் கருத்த புள்ள அப்படியாக ஆந்தக்குடி இளையராஜா அவர்கள். மானே ஒண்ணு தானே எண்ணி நானே வாடுறேன், மானே ஒண்ணு தானே எண்ணி நானே வாடுறேன், அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு நம்ம நொச்சிப்பட்டு திருப்பூர்த்தி வந்துட்டாப்ல, அடிச்சு அட்டி பறை சாட்டில பிச்சுட்டு போச்சு. அப்புறம் அந்த கர்நாடக கண்ணைய பாட்டெல்லாம் பாடினாப்ல, அந்த மாதிரி இருக்கணும் இசை. கர்ணன் படத்துல பாடுங்க, கண்டா வர சொல்லுங்க குட்டி வாருங்க, அந்த மாதிரி இல்ல எப்படி இருந்தது இடமே, அப்படியே வைப் அப்படியே என்ன சொல்றது, எல்லாம் எழுந்து ஆடிட்டு இருந்தாங்க, ஃபுல் எனர்ஜி ஃபுல் இன்ஸ்பிரேஷன் அப்படி இருக்கணும். அப்படியாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது, நம்மளுக்குள்ள உடல புது ரத்தம் பாஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம், எது பெருசு அடிச்சு காட்டு. விளையாட்டு செய்திகள், விளையாட்டு செய்திகள் என்ன புது கேம், என்ன மேட்ச் நடந்துட்டு இருக்குது, விளையாட்டு செய்திகள், விளையாட்டு செய்திகள் என்ன, ஆட்சியை பிடிக்க தனித்து போட்டி, பாமக பொதுக்குழுவில் உறுதியேற்பு.